ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நேற்று ஐபிஎல்ல எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு ரெண்டு டீமும் செம்ம ஃபைட் போட்டாங்க இருந்தாலும் எம்ஐ ஜெயிச்சு நைன்ட்டி பர்சன்ட் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு தோல்வி இன்னும் ப்ளே ஆஃப் ஸ்கூலில் போக போராடிக்கிட்டு இருக்காங்க நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறையா அனல் பறக்கும் சண்டைகள் மற்றும் ஸ்லெஜிங் நடந்துச்சு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மூவி ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாங்க என்ன தான் ஓப்பனிங் அல்லாடினாலும் மில்லோட சரியாக ஆடாதனால ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்கோர் தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது பூமரம் நல்லா ஸ்பெல் போட்டு மூணு விக்கெட் எடுத்தார் அது மட்டும் இல்லாமல் அதோட நூறாவது ஐபிஎல் விக்கெட்டாக கோலியோடய விக்கெட்டாக எடுத்தார் பூமரோட ஃபஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் கோலி தான் ஹண்ட்ரட் விக்கெட்டும் கோலி தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் மேட்ச்சோடனும் அவருக்கு கிடச்சிருக்கு இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுக்கு மும்பை கலரங்கினாங்க என்ன தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஸ்கோராக இருந்தாலும் டீகா கிஷான் சௌரவ் திவாரி ஹர்திக் பாண்டியானு ஒரு சைடு விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஆளா சூரியகுமார் யாதவ் செம்மா மாஸ்க் ஆட்டிகிட்டு இருந்தாரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டூருக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் எந்த ஸ்குவாட்லேயுமே வந்துட்டு சூரியகுமார் யாதவ் இடம் பிடிக்கல வருண் சக்கரவர்த்தி சிராஜ்னு நிறையா நியூ பேர் இடம் பிடிச்சிருந்தாலும் சூரியகுமார் யாதவுக்கு சான்ஸ் கிடைக்கல என்ன கோவத்தில் இருந்தாலும் தெரில அந்த கோவத்தை ஃபுல்லாக ஆர்சி மேலே இறக்கிட்டார் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் சின்னதாக ஒரு ஸ்லெஜிங் நடக்கும் பதிமூணாவது ஓவரில் கோலி சூரியகுமார் யாதவ் ஸ்லெட்ஜ் பண்ணுவார் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து சூரியகுமார் ஏதோ கோழி கிட்ட பாலை தட்டி விடுவார் உடனே அந்த பாலை கோழி பிடிச்சிட்டு சூரியகுமாராக அதே பார்த்துக்கிட்டே இருப்பார் சூரியகுமார் ஏதாவது கோழியை பார்த்துக்கிட்டே இருப்பார் கோழி வந்துட்டு ஏதோ சொல்கிற மாதிரி வர ஆனால் அதுவும் சொல்லாமல் போயிடுவார் சூரியகுமார் அதுவும் சிரிச்சுக்கிட்டு அப்படி லைட்டாக நான் வந்து போயிடுவார் கோழி வந்துட்டு சூரியகுமார் விக்கெட் எடுக்கிறதுக்கா இல்லை அவர் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாருன்னு தெரியல ஆனால் அதை வந்துட்டு சூரியகுமாரும் பெருசாக எடுத்துக்கல காமன் கம்போஸ்ட்டாக நின்று மேட்ச்சு நீங்கள் நாக் செவன்ட்டி நைன் ஆஃப் ஃபார்ட்டி த்ரீ அடிச்சார் இதுதான் அவரோட ஐபிஎல் ஹையஸ்ட் ஸ்கோர் அது மட்டும் இல்லாமல் நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் ஆடவும் வாங்கிட்டார் ஸோ தன்னோட ஃபார்மை டீமில் எடுக்காத பிசிசைக்கும் இந்தியன் கேப்டன் கோலிக்கும் நிரூபித்து காமிச்சிருக்காரு இப்போ இதுதான் சோஷியல் மீடியாவில் சும்மா வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக எல்லோரும் சூரியகுமாரை தான் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏன் அவரை பிசிசி எடுக்கல மனிஷ் பாண்டவ் ஏன் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பிசிசியை அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் கோலிக்கு வந்துட்டு ட்ரோல்ஸ் இருக்காங்க இவ்வளோ பெரிய கேப்டன் ஒரு பிளேயர் வந்துட்டு சூரியகுமார் அதை ட்ரோல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் எல்லோரும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க சூரியகுமார் அதை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து முப்பது வயசு ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆவரேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிஸ்ட்டு ஃபஸ்ட் க்ளாஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மற்ற பிளேயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் டூர் வந்துட்டு அவுட் சை ஏஷியா நடக்கிறனால அவர் எடுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ மேபி ஃப்யூச்சர்லேயாச்சும் அவருக்கு சான்ஸ் கிடைக்குதான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நேற்று எந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சண்டே நடந்துச்சு மாரிஸுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஒரு வெர்பல் ஃபைட் போச்சு பத்தொம்பது ஓவரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹர்திக் பாண்டியா மாரிஸ் பால்ல ஒரு சிக்ஸ் அடிப்பார் அடிச்சுட்டு வந்து போய் பால் எடுத்துகிட்டு மாதிரி ஏதோ ஒரு சைகை பண்ணுவார் அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் பாலில் சிராட்சிக்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிடுவார் அவுட் ஆகிட்டு சிரிச்சுட்டே போவார் உடனே மாரிஸ் வந்துட்டு ஏதோ சொல்லுவார் ஸோ ரெண்டு பேருக்கும் மீண்டும் ஏதோ ஒரு ஹெர்பல் ஃபைட் மாதிரி போகும் ஸோ ரெண்டு பேருமே ஐபிஎல்லோட லெவல் ஒன் கோட் ஆஃப் கண்டக்டை மீறினால் ரெண்டு பேருக்கு ஃபைன் ஏதாவது ஐபிஎல் போடலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிக்கிறதுக்கு நேற்று ரெண்டு பேரும் செம்மையாக சண்டை போட்டிருக்காங்க இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபிஎஸ்எஸ் மும்பை ஃபைட் இதுவும் நம்மளுக்கு புதுசு கிடையாது ஏற்கனவே போலாடு ஸ்டார்க் மேலே பேட் வீசி பார்த்துருக்கோம் கிரிக்கெட் ஒரு ஜென்ட் மேன் கேம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்லட்ஜிங் ஃபைட்லாம் அவாய்ட் பண்ணிடணும் நடந்தாலும் மேட்ச்சுக்கு வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது மேட்சுக்குள்ளேயே முடிச்சிடணும் இதோட வீடியோ முடியுது ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்